பஜாஜ் காம்பாக்ட் சைட் ஆயில் பத்தி பார்க்கலாம். ஸோ சைட் ஆயில் ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ பிஸ்டன் எடுக்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 200 ரூபா வரும். சென்சார் பாருங்க, இத்தனை சென்சார் மாற்றிருக்கேன். ஒரிஜினல் இதையும் மாற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு கூட எனக்கு இந்த காயில் கம்பெனி சரியாகலை. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ அதோடய ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சி, இது மட்டும் இல்லைங்க இன்னமும் ஒரு சில மெக்கானிக் சொன்னதை கேட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன். ஸோ அப்போது எனக்கு காயில் கம்பெனி சரியாகலை. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு சில விஷயங்கள், எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்தது, ஏன் வந்தது, எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு நாள் இதுக்காக செலவு பண்ணேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணி தரேன். தேங்க்யூ.